நம்ம ஆராதிக்கிற தேவன், அவர் நம்ம இடத்துல நன்றியை எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார். அன்று 10 குஷ்டரோகிகள் அவரிடத்துல சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள், அவரிடத்துல இருந்து ஒரு பலனை பெற்றுக் கொண்டார்கள். அவருடைய வாழ்க்கை மாறி போனது, ஆனா திரும்பி வந்ததோ ஒரே குஷ்டரோகி வந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். மீதி 9 பேர் அதை மறந்து போனார்கள், அவருக்கு வந்து நன்றி செலுத்தவில்லை. இந்த கால வேளையில நீங்களும் நானும் அவருடைய பாதபடியில வந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வாரம் முழுவதும் நம்மளை காத்தது அவருடைய கிருபை. இன்று நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம்னா அது அவருடைய கிருபை. அவர் நம்மளை காத்தார், அவர் நம்மளை நடத்தினார், அவர் நம்மளை போஷித்தார், அவர் நம்மளை அப்படியாக அரவணைத்தார், நம்மளை தாங்கினார், நம்மை ஏந்தினார். அப்படியாக இந்த காலவேளையில் நம்மளை இந்த ஆலயத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நாங்க நிக்கிறது அவருடைய கிருபை அப்பா, நாங்க நிற்கிறது உம்முடைய கிருபை அப்பா, நான் சுகத்தோடு நிற்கிறது உம்முடைய கிருபை அப்பா, நான் பலத்தோடு நிற்கிறது உம்முடைய கிருபை அப்பா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க அப்பா, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே சொல்லலாமா, நன்றி இயேசுவே. விசுவாசமாக அறிக்கை செய்யலாமாப்பா, நீங்க பக்கத்தில் இருக்கிறீங்கப்பா, எல்லோரும் நீங்க இருக்கிறீங்கப்பா. மறுபடியும் சொல்லலாமாப்பா, நீரின் பக்கத்தில் நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து செல்லமாப்பா, ஆமாப்பா.
பார்த்து நான் பயப்படுறே, என் துணையாக இருக்கின்றே. உன் சல்ல தரத்தா நீ என்னை தாங்கி, உன் சிறகாலே மூடி காத்திட்டு. அம்மாப்பா உன் நல்ல தரத்தா நீ என்னை தாங்கி, உன் சிறகாலே மூடி காத்திட்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, உன் வல்ல கரத்தா, உன் வல்ல கரத்தா நீ என்னை தாங்கி, உன் சிறகாலே மூடி காத்திட்டு. மறுபடியும் சொல்லலாமாப்பா, உன் வல்ல கரத்தா நீ என்னை தாங்கி, உன் சிறகாலே மூடி காத்திட்டு. நடத்துபவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா.